வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் ஐப்பசி மாதத்தில் வரும் அன்னாபிஷேகம் பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அனைத்து ஆலயங்களிலும், குறிப்பாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அன்னம் என்பதற்கு உட்கொள்வது, உட்கொள்ளப்படுவது என்று பொருள் உண்டு. தானங்களில் சிறந்த தானமாக அன்னதானம் எப்போதும் இருந்து வருகிறது. உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணவு என்பது கிடைத்தாக வேண்டும். அதை தனக்குரியதாக மட்டுமே வைத்துக் கொள்ளும் எவராக இருந்தாலும் அவர்களை விட்டு இறையருள் விலகும் என்பதே வேதங்கள் கூறும் நிதர்சனமான உண்மை. அந்த வேத உண்மையை பறைசாற்றும் விதமாகவே கோவில்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இறைவன் திருமேனியில் வைக்கப்பட்ட அன்னம் பிரசாதமாக பக்தர்களும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது. தட்சன் என்பவனுக்கு 27 பெண்கள், அவர்கள் அனைவரையும் சந்திரன் மணம் முடித்து கொண்டான். ஆனால் அவர்களில் ரோகிணியிடம் மட்டுமே அவன் அதிக காதலுடன் இருந்தான். இது பற்றி மற்ற பெண்கள் தன் தந்தையிடம் முறையிட்டனர். திருமணம் செய்து கொடுக்கும் போது அனைத்து பெண்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று கூறியிருந்த வார்த்தையை சந்திரன் மீறிவிட்டதாக கருதிய தட்சன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தான். இதனால் சந்திரன் களையிழந்து தேயத் தொடங்கினான். அதன் பிறகு சாபத்திலிருந்து மீள சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் சந்திரன். ஈசனின் அருளால் தனது முழு ஆற்றலையும் முழுமையாக சந்திரன் பெற்ற தினமே ஐப்பசி பௌர்ணமியாகும். சந்திரன் பெற்றது போலவே நாமும் முழு ஆற்றலையும் அடையும் நோக்குடன்தான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறோம். சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீசச் செய்யும் தினம் ஐப்பசி பௌர்ணமியாகும். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்டது. அந்த ஒளி ஆற்றலை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்காகவே ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு ஆன்மீக ரீதியான அறிவார்ந்த தத்துவம் ஒன்று குறிப்பிடப்படுகிறது. சிவலிங்கம் என்பது ஆகாயம், ஆவுடையார் என்பது பூமி. இந்த ஆகாய லிங்கத்துக்கு கடலிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் மேகங்கள் மழையாக பொழிந்து அபிஷேகம் செய்கின்றன. நட்சத்திரங்கள் ஆகாய லிங்கத்துக்கு மாலையாகவும் திசைகளே ஆடையாகவும் இருக்கின்றன. தரையுற்ற சக்தி என்ற திருமந்திர பாடலின் விளக்கம் இது. இந்த தகவலை சொன்ன திருமூலருக்கும் கூட ஐப்பசி மாதம்தான் குரு பூஜை வருகிறது என்பது சிறப்பு சேர்க்கும் ஒரு விஷயமாகும். அதனால்தான் போலும் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் செய்கிறோம். ஆண்டவன் என்னும் ஆகாயத்தின் ஒரே கூரையின் கீழ்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். அதனால் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்து அதை எந்த விதமான பேதமும் பார்க்காமல் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது இதன் தத்வார்த்தமாக இருக்கிறது. இது பற்றி கந்த புராணத்திலும் திருமூலரின் திருமந்திரத்திலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மாலையில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நன்கு துடைத்துவிட்டு இறைவனின் திருமேனியை மூடும் அளவுக்கு அன்னத்தை சாத்துவார்கள். பிறகு இறைவனுக்கு தீபாராதனை செய்யப்படும். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் பிரசாதமாக வழங்கப்படும். இறைவனின் திருமேனியில் உள்ள அன்ன அலங்காரத்தை களைந்து அதில் சிறிதளவு அன்னத்தை எடுத்து லிங்கம் போல் செய்து பூஜிப்பார்கள். அதை எடுத்து கொண்டு போய் ஊரில் உள்ள குளம், ஏரி, நதி போன்ற நீர்நிலைகளில் விடுவார்கள்.
இதனால் ஊரில் வேச்சல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அன்னாபிஷேகத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அடுத்த அன்னாபிஷேகம் வரை அன்னத்துக்கு குறைவிருக்காது என்று கூறப்படுகிறது. பலருக்கு செல்வ செழிப்பில் இருந்தாலும் உணவை கண்டாலே வெறுப்பாக இருக்கும், பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அல்லது சாப்பிட பிடிக்காது. இதை அன்ன தேசம் என்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஏழைகளுக்கு தானம் செய்து வந்தால் அன்ன தேசம் விலகும். ஒருவன் எவ்வளவு பெரிய பெரிய தான தர்மங்களை செய்தாலும் கூட அவை அனைத்தும் பசி என்று வரும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்திற்கு ஈடாகாது என்பது நமது முன்னோர்களின் வாக்காகும். அது எந்த விதத்திலும் பொய்யில்லை என்பதே இறைவனுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகமும் அதை அனைவருக்கு கொடுக்கும் முறையும் என்று உணர்த்துகிறது. ஓம் நம சிவாய. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.